வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல பொம்பரை எப்படி சுத்தறதா பார்க்க போறோம். வாங்க. இந்த பொம்பரத்துக்குனே ஒரு தனி வரலாறு இருக்குங்க. உங்களுக்கு நான் சுருக்கமா சொல்றேன். இந்த பொம்பர விளையாட்டுங்கிறது ஒரு மிக பழமையான விளையாட்டுங்க. இந்த பொம்பரத்தோட குறிப்புகள் வந்து ராமாயணம், கந்தபுராணம் போன்ற நூல்களெல்லாம் வந்து கண்டறியப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஒரு கயிறை பொம்பரத்தில் கட்டி விளையாடுற பேர் தான் பொம்பர விளையாட்டுன்னு சொல்றாங்க. பொம்பரத்திலே நிறைய டைப்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச ரெண்டு டைப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்று மரக்கட்டை, இன்னொன்று பிளாஸ்டிக் தான். அதிகமான வந்து மரக்கட்டையில் தான் வந்து விளையாண்டுருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா மரக்கட்டையும் போது கொய்யா மரத்துலையும் அதுக்கப்புறம் கருவேல மரத்துலையும் தான் பொம்பரம் அதிகமாக செய்வாங்க. கூடுதலாக கொஞ்சம் கலர்ஸ் ஆட் பண்ணும்போது அந்த பொம்பரை சுத்தும் போது உன்னியும் நல்லா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்கு வேண்டிய தான் கலர்ஸ்லாம் ஆட் பண்ணுறாங்க. பாருங்க எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குன்னு. ஸோ செம்மையாக இருக்கு பாருங்க. பொம்பரத்தில் எப்படி கயிறு சுற்றுறது நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ரொம்பவே ஒரு சிம்பிளான மெத்தடுங்க. உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் பொம்பரத்தை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிக்கிட்டு கையோட ஒரு எண்டை உங்கள் கட்டவரலால் பொம்பரத்து மேலே வச்சு லாக் பண்ணிக்கோங்க. நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு கேப்பே இல்லாமல் வந்து நீங்கள் சுற்றணும். ஆணியோட எஜ்ஜில் இருந்து இந்த மாதிரி கேப் இல்லாமல் சுற்றணும். கேப் விழுந்தால் வந்து பார்த்தீங்கன்னா கயிறு கழுந்துட்டு வந்துடும். ஸோ நல்லா டைட்டாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் மீடியமாக வந்து கட்டணும். ஸோ இந்த மாதிரி கேப்பே இல்லாமல் நீங்கள் வந்து சுற்றிக்கணும் நல்லா. அது மட்டும் இல்லாமல் கயிறோட ஏதோ ஒரு எண்டில் வாட்டர் பாட்டில் மூடியை வந்து ஓட்டை போட்டு இந்த மாதிரி டை பண்ணிக்கோங்க கயிறோட. ஏன்னா கொஞ்சம் லாக் பண்ணி இப்படி பிடிக்கிறதுக்கு நல்லா கிரிப்பாக இருக்கும். பொம்பரை ஈஸியாக விடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி லாக் பண்ண சொல்ல, உங்கள் ரெண்டு விரல் இருக்குல்லையா, அந்த ரெண்டு விரல் கேப்பில் தான் வந்து நீங்கள் இந்த கேப்பை லாக் பண்ணி இப்படி பிடிச்சிக்கணும். ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ மெயின் கண்டென்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. பொம்பரை எப்படி விடுறதுன்னு பார்க்க போகிறோம். ரெண்டு விதமாக வந்து பொம்பரத்தை விடலாம். அதாவது ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பொம்பரத்தை இப்படி மேலே பண்ணிக்கலாம். நல்லா சுத்தியாச்சு, ஹோல்ட் பண்ணியாச்சு. இப்ப இன்னொரு மெத்தட் சொல்றேன். அதாவது இப்படி இருந்து இழுத்து விடலாம் ஸ்ட்ரைட்டா. அப்ப பாருங்க எவ்வளவு அழகா சுத்துதுன்னு பாருங்க பொம்பரம். இந்த மாதிரி ரெண்டு மெத்தட்லயும் நீங்க வந்து பொம்பரம் விடலாம். செம்மையா இருக்கும். நண்பர்களே, ஈஸியா பொம்பரம் எப்படி வருதுன்னு சொல்லி தந்துட்டேன். ரெண்டு விதமான மெத்தடு, அது மட்டும் இல்லாம பொம்பரம் வரலாறு, அதுக்கப்புறம் பொம்பரம் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். இன்னும் அடுத்து வர வீடியோல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஒரு நல்ல சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சைடுல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. அது வரைக்கும் நல்ல சப்போர்ட் கொடுங்க. நீங்களும் பொம்பரம் விடுங்க.